வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் மின்சாரத்தை சேமிக்க மின் பயனீட்டாளர்களுக்கு மானிய விலையில் எல்இடி பல்புகள் வழங்க முடிவு, அமைச்சர் தியாகராஜன் தகவல். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தொகுதி மேம்பாட்டு பணிகளை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ நேரில் ஆய்வு. துறை அதிகாரிகளிடம் பணிகளின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். கிருமாம்பாக்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் இறந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது. தற்கொலைக்கு தூண்டியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர். சாரம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக தேமுதிக கூட்டணி அமைக்க முயற்சி, பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இனி விரிவான செய்திகள். மின்சார தேவையை சிக்கனப்படுத்தும் நடவடிக்கையாக புதுவையில் மின் பயனீட்டாளர்களுக்கு மானிய விலையில் 3 எல்இடி பல்புகளை வழங்க உள்ளதாக அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் தியாகராஜன், புதுவை அரசு மின்துறை மற்றும் மத்திய இஇஎஸ்எல் இணைந்து புதுவையில் உள்ள அனைத்து மின் பயனீட்டாளர்களுக்கும் 400 ரூபாய் மதிப்புள்ள எல்இடி பல்பை 10 ரூபாய்க்கு வழங்க உள்ளதாகவும், பயனீட்டாளர்கள் தங்களிடம் உள்ள பழைய குண்டு பல்புகளை கொடுத்து இந்த பல்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். ஒரு பல்புக்கு 10 ரூபா வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த 60 வாட்டு குண்டு பல்பு இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு ஒவ்வொரு பாலிசிக்காரருக்கும் 3 பல்பு நம்ம கொடுக்குறோம். இது வந்து இஇஎஸ்எல் வந்து முழுமையாக அந்த முதற்கட்டமாக அவங்களுடைய செலவில் அந்த பல்பை விநியோகம் பண்ணுறாங்க. இதற்கு உண்டான பணத்தை புதுவை அரசு 10 ஆண்டு காலத்துக்குள்ளே நம்ம திருப்பி கொடுக்குறோம். இந்த பல்புகளை பயன்படுத்துவதால் 48 மில்லியன் யூனிட் மின் செலவு குறையும் என்று கூறிய அவர், இத்திட்டத்திற்கான துவக்க விழா 7ஆம் தேதியான நாளை நடைபெறவுள்ளது என்றும் கூறினார். புதுவையில் மின் உற்பத்தி இல்லாமல் வெளியில் இருந்து வாங்கி விநியோகிப்பதாகவும் கூறிய அவர், பொதுமக்கள் தங்கள் பாக்கி தொகையை செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தொகுதி மேம்பாட்டு பணிகளை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டு பணிகளின் நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அக்பர் வீதியில் 9 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரும் பணிகளை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டார். அப்போது பணிகளின் நிலவரம் குறித்து துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆலோசனை நடத்தினார். இதேபோல் வள்ளலார் வீதியில் 14 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினையும் வைத்தியநாதன் எம்எல்ஏ பார்வையிட்டார். இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். கிருமாம்பாக்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் இறந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஆந்திராவை சேர்ந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தல், தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் அவரை போலீசார் வழக்கு பதிவு செய்து புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். கிருமாம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி விடுதி அறையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அனுஷலட்சுமி என்ற பயிற்சி பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த கிருமாம்பாக்கம் போலீசார் ஆந்திராவை சேர்ந்த லீல பிரசாத் என்ற மருத்துவரை கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட பயிற்சி மருத்துவரும் தானும் காதலித்து வந்ததாகவும், இந்நிலையில் தனக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு நிச்சயதார்த்தம் வரை சென்றதால் மனமுடைந்த அனுஷலட்சுமி தற்கொலை செய்து கொண்டார் என்றும் பிரசாத் கூறியுள்ளார். இதையடுத்து பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தல், தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதிகளின் விசாரணைக்கு பின்னர் அவர் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சாரம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆலய தரிசனம் செய்தனர்.
பொதுசாரம் அன்னை தெரேசா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கடந்த 4ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. யாகசாலை அலங்காரம், வாஸ்து சாந்தி, ரஷாபந்தனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. தொடர்ந்து 6ஆம் தேதியான இன்று 4ஆம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள் மற்றும் கலச புறப்பாட்டை தொடர்ந்து ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் முழங்க மேல தாளங்களுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விசேஷ நவாவரண பூஜைகள், பெரும்படையல் நிவேதனம் மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலையில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலைய சிற்றுண்டி உணவகம் அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அறிவியல் நிலைய தலைவர் கே வி கே சுரேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் சார்பில் புதுவை இந்திரா காந்தி சிலை அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட சிற்றுண்டி மையம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதை அடுத்து துறையின் சார்பில் மற்றொரு புதிய கிளையாக கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் புதிய சிற்றுண்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான முதற்கட்ட பணிகளின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் கே வி கே சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மையத்திற்கான கட்டிட பூமி பூஜையினை தொடங்கி வைத்தனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் உட்பட துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குடும்ப வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலியாக உள்ள பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பிட வேண்டும், இறந்தவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும், ஊழியர்களுக்கான மருத்துவ உயர் சிகிச்சையினை இலவசமாக வழங்கிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்களுக்கான பணிக்கொடை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில பொதுப்பணித்துறை நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க பொருளாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் 12 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அங்கன்வாடி மையம் அமைக்கும் பணியினை அரசு கொறடா நேரு எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறையின் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் 12 லட்சத்தி 40,000 ரூபாய் செலவில் புதியதாக அங்கன்வாடி மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான முதற்கட்ட பணிகளின் தொடக்க நிகழ்ச்சியில் அரசு கொறடா நேரு எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் பழனிராஜா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாள்தோறும் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் புதுவை கடற்கரை சாலையில் போதிய குடிநீர் வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். புதுவையின் அழகும் அமைதியும் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை தன்பால் ஈர்த்து வருகின்றது. அப்படி புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முதல் பிரவேசமாக இருப்பது புதுவை கடற்கரைதான். வெயில் கொளுத்தும் நேரங்களில் கூட நாம் புதுவை கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை பார்க்க முடியும். அந்த வகையில் இளைப்பாறை ஏற்ற இடமாக இருக்கும் கடற்கரை சாலையில் போதிய குடிநீர் வசதி இல்லை என்பது சுற்றுலா பயணிகளின் குறையாக உள்ளது. கடற்கரையை சுற்றி பார்க்க குழந்தையுடன் வந்த தம்பதி ஒருவர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்து அருந்த போதிய வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இவர்களைப் போன்றே இன்னும் ஏராளமானோர் இப்பகுதியில் போதிய குடிநீர் வசதியினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றி பார்த்துட்டு வரும்போது வெயிலாக இருந்து குழந்தை தாங்கமாக தண்ணி கேட்டது. தண்ணி குடிக்க வரும்போது அந்த குடியப்பள்ளி முனிசிபாலிட்டிலேருந்து வந்து பார்த்தா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பொதுமக்களுக்கு வசதி இல்லாமல் கிளாஸ் கூட இல்லாமல் இருக்கு. அதனால் வந்து பொதுமக்களுக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கும் கண்டமங்கலம் பகுதியில் அம்பேத்கர் சிலையினை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் அப்பகுதியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
புதுவை விழுப்புரம் கண்டமங்கலம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் உருவ சிலையை மர்ம நபர்கள் சிலர் உடைத்துள்ளனர். இதனால் அம்பேத்கரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றம் உருவானது. இதுகுறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த கண்டமங்கலம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சிலையை சேதப்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார். இதனையடுத்து குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஏம்பலம் புதுக்குப்பத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ பாலாஜி பால் பொருட்களின் விற்பனை மையத்தினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். வில்லியனூரை அடுத்த ஏம்பலம் புதுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலாஜி டெய்ரி என்டர்பிரைசஸ் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மையத்தினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், திமுக முன்னாள் அமைப்பாளர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் சிவகுமார், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் கென்னடி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இம்மையத்தில் வெண்ணெய், தயிர், ஐஸ்கிரீம், நெய் உள்ளிட்ட பால் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. புதுவை சின்ன மார்க்கெட் பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பான சூழ்நிலை உருவானது. புதுவை பொசி வீதி சின்னமணிக்குண்டு அருகே நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் காய்கறி மற்றும் மீன் வியாபாரம் என 100 மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. தினமும் 5 கடைகளுக்காக அடிக்காசு வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இப்பகுதிக்கான மின் கட்டணத்தை புதுவை நகராட்சி செலுத்தவில்லை. இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மின்துறை ஊழியர்கள் சின்ன மார்க்கெட்டில் மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் மார்க்கெட் முழுவதும் இருளில் மூழ்கியது. இந்நிலையில் மின் இணைப்பை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அப்பகுதி வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏ அன்பழகனும் புசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் ஆகியோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மறியல் குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி உடனடியாக மின்சார இணைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்து அறநிலையத்துறையின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஆலயங்களுக்கான ஒருகால பூஜைக்காக 2,00,000 மதிப்பிலான உதவித்தொகையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஆலயங்களுக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஸ்ரீ சாலைமுத்து மாரியம்மன் கோவில், ஸ்ரீ வசந்த விநாயகர் ஆலயம், ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம், ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம், ஸ்ரீ சௌடாம்பிகை அம்மன் ஆலயம் உள்ளிட்ட 9 கோவில்களுக்கு ஒருகால பூஜை செய்ய மொத்தம் 2,03,000 ரூபாய் உதவித்தொகையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் உட்பட ஆலய நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காலனி நாடு வலுத்த அரசுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டும் தேசம் காலனி நாடு. 2 உலக போருக்கு முன்பு வரை உலகில் ஏராளமான காலனி நாடுகள் இருந்தன. ஏன் இந்தியாவே ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலனியாகத்தானே இருந்தது. வல்லரசுகள் தங்களுக்கான காலனி நாடுகளை பிடிக்க வணிகத்தையும் படை வலிமையையும் தான் ஆயுதங்களாய் பயன்படுத்தியதாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் 1865 ஆண்டுகளில் ஆப்பிரிக்க பகுதிகளை காலனியாக மாற்ற எண்ணிய பெல்ஜிய மன்னர் லியோபோல் சிறிய மின்சார அழைப்பு மணியை ஆயுதமாய் பயன்படுத்தினார். இவர் ஆப்பிரிக்க பழங்குடி மன்னர்களை சந்திக்கும் போது ஒரு தந்திரம் செய்வாராம்.
மின்சார அழைப்பு மணி போன்ற சிறிய கருவியை தன் கைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு பழங்குடி மன்னர்களுடன் கைக்குலுக்குவாராம். அப்போது ஏற்படும் லேசான மின் அதிர்வை உணர்ந்து மிரளும் பழங்குடி மன்னர்கள் லியோபோல் தெய்வசக்தி மிக்கவர் என்று நம்பி அவர் கேட்டபடி பட்டயம் எழுதி தருவார்களாம். தந்திரத்தால் மத்திய ஆப்பிரிக்காவின் வளம் மிகுந்த பகுதிகளை காலனிகளாய் வளைத்து போட்ட பெல்ஜிய மன்னரை அறிந்து நிகழ்காலம் வியக்கிறது. அப்படியா? அரசு அச்சகத்தில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப கோரி அச்சக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம், ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.